பாஜகவுக்கு தூக்கம் இல்லைன்னு ஸ்டாலின் பேசினாரு. இன்னைக்கு திமுகவுக்கு தூக்கம் போயிடுச்சுன்னு பிரதமர் மோடி சொல்றாரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், நீங்க எப்படி பார்க்கறீங்க? தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய பேரிடர் போன்று வரலாறு காணாத அளவுல மழை பெஞ்சு மனிதர்கள் இறந்து விலங்கினங்கள் இறந்து அதே போல வீடுகள் இடிந்து சாலைகள் சேதமாகி பாலங்கள் இடிந்து விழுந்து பயிர்கள் எல்லாம் அது வந்து சேதமாகி விவசாய நிலங்கள் பயிரிடுவதற்கு சாத்தியம் இல்லாமல் போய் இவ்வளவு இது நடந்தபோது இந்த பகுதியில எட்டி பார்க்காத ஒரு மனிதர் இப்போது இந்த வருடத்தில் மட்டும் ஆறாவது முறையாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். அதேமா ஒரு 10 நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டிருக்கிறார். யாருக்கு தூக்கம் போயிருக்குன்னு தெரியுதா? நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் உங்க வீட்டு என் வீட்டு கதவை தட்டி ஓட்டு கேட்கறதுக்கு அவர் தயங்க மாட்டார். அவ்வளவு தூக்கம் தொலைந்து அலைந்து கொண்டிருப்பவராக அவர் தான் இருக்கார். ஒரு ரோட் ஷோ அப்படின்னா என்னன்னா ரெண்டு பக்கமும் ஜாம் பேக்கடா இருக்கும். நடந்து போறதுக்கே ஆட்களை விலக்கி விலக்கிட்டு போகும். ஆனா ஒரு 200-300 பேர் தொடங்கின இடத்துல இருந்து கடைசி வரை ஓடி வந்துகிட்டு இருக்காங்கன்னா அநேகமா மோடிக்கு இந்த காலத்துல தூக்கமே வராது. தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு நாளும் நீங்க வந்து நாங்க கூப்பிட்டா வராத ஆளு, எங்க நாங்க துயரத்தில் இருந்த போது அதற்காக பேசாத ஒரு மனிதர் வருகிறார். எனவே அவரை வச்சு செய்வோம்னு வச்சு செஞ்சிருக்காங்க. அது கொஞ்சமும் கூச்சநாச்சம் இல்லாமல் ஒரு கட்சிக்கு வாக்கு கேட்பதற்காக ஒரு பிரதமர் தன்னுடைய ஆட்களை விட்டு ஒரு 50 ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்காருன்னா அவர் வந்து தடுமாறி இருக்காருன்னு அர்த்தம். தூக்கம் தொலைத்தது மட்டுமல்ல, சிந்தனை தடுமாற்றமும் அவருக்கு ஏற்படுத்தியிருக்கிறது என்பதனுடைய வெளிப்பாடுதான் நேற்றைய நிகழ்ச்சி என்று சொல்லலாம்.